நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்களின் நண்பன் மதிராஜ். இன்றைய தினம் நாங்கள் கருஞ்சீரகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் எங்களுடைய பாரம்பரிய உணவு பழக்கத்தில் சீரகம் என்றது மிக முக்கியமான இடத்தை பெற்று காணப்படுகிறது. சீர் அகம் என்றால் உள்ளுக்குள்ளே இருக்கிற உறுப்புகளை சீராக வைத்திருப்பது என்று பொருள்படும். இந்த பாரம்பரிய உணவு பழக்கத்தில் நாங்கள் இதை நறுமண பொருளாகவும் தாளிக்கிறதுக்கும் உணவுகளுக்கு சுவையை சேர்க்கிறதுக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். கருஞ்சீரகம் மருத்துவ குணங்கள் நிறைய பெற்றதுனால கருஞ்சீரகம் ஆயுர்வேதத்தில் மிக முக்கியமான இடத்தினை வகிக்கின்றது. சரி, இதனுடைய பயன்கள் என்ன என்று பார்ப்போம். அதுக்கு பிறகு இதை யார் யார் எப்படி பயன்படுத்த வேணும் என்று பார்ப்போம். சளி இருமலை போகக்கூடிய ஆற்றல் இந்த கருஞ்சீரகத்துக்கு இருக்குது. தோல் நோய்களை குணப்படுத்துகின்ற ஆற்றலும் இந்த கருஞ்சீரகத்துக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, மாதவிலக்கு பிரச்சனையே தீர்க்க வல்லது இந்த கருஞ்சீரகம். பிரசவத்துக்கு பின்பு கருப்பைக்குள்ளே இருக்கிற அழுக்குகளை நீக்கிறதுக்கு கருஞ்சீரகம் பயன்படுத்தப்படுகிறது. குழந்தை பெற்ற மூன்றாவது நாளில் இருந்து ஒரு தேக்கரண்டி வீதம் கருஞ்சீரக பொடியுடன் பனை வெல்லமும் கலந்து சாப்பிட்டா, உருண்டை செய்து காலை மாலை 5 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டா, அந்த பிரசவத்துக்கு பின்னாக இருக்கிற அந்த கருப்பையில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது, கற்பப்பை வலி, சிரங்கு, கண் வலி போன்ற நோய்களுக்கு கருஞ்சீரகம் நல்ல நிவாரணி ஆக காணப்படுகிறது. அடுத்ததாக, கருஞ்சீரகம் சிறந்த நோய் நிவாரணி என்று நிரூபிக்கப்பட்டிருக்குது. எனவே வாரத்தில் 2 நாட்கள் என்றான நாங்கள் இந்த கருஞ்சீரகத்தை எடுத்துக்கொண்டால் உடலுக்கு சிறந்தது. அடுத்தது, கருஞ்சீரகம் வெந்தயம் ஓமம் ஆகியவற்றை சம அளவு எடுத்து கருகாமல் வறுத்து பொடி செய்து இரவு நேரத்தில் வெதுவெதுப்பான நீரில் கலந்து குடித்து வர உடலில் இருக்கிற தேவையில்லாத கொழுப்புகள் எல்லாம் இல்லாமல் போயிடும். அது மட்டும் இல்லாமல் இரத்தம் சுத்திகரிக்கப்பட்டு சீரான இரத்த ஓட்டம் ஏற்படும். இது ஒரு நல்ல பயனுள்ள விடயம். அடுத்தது, கருஞ்சீரக பொடியை ஒரு தேக்கரண்டி எடுத்து வெந்நீரிலையும் தேன் கலந்து பருகினால் சிறுநீரக கற்களும் பித்தப்பையில் இருக்கிற கற்களும் கரைந்து போகும். அது மட்டும் இல்லை, இதை காலை மாலையினை இரு வேளையும் சாப்பிடலாம். இவையெல்லாம் கருஞ்சீரகத்தின் நாங்கள் அறியாத பயன்கள். அடுத்தது, இந்த கருஞ்சீரகத்தால் ஏற்படுகிற பாதிப்புகள், யார் யாரெல்லாம் கருஞ்சீரகம் பயன்படுத்துகிறதை தவிர்க்க வேணும் என்று பார்ப்போம். 3 மாதங்களுக்கு மேற்பட்டு இந்த கருஞ்சீரகத்தை தொடர்ந்து பயன்படுத்துகிறது பாதுகாப்பானது இல்லை என்று சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லை, ஒரு சிலருக்கு ஒவ்வாமை இருக்கும், அலர்ஜி என்று சொல்லுவினம் அப்படி இருக்கிறார்கள், அதை எடுக்கக்கூடாது. மற்றது, குழந்தைக்கு கருஞ்சீரகம் சேர்த்த உணவு கொடுக்கறது பாதிப்பில்லை, ஆனாலும் கருஞ்சீரக விதையை பொடி செய்து இதை எண்ணெய்க்குள்ளேயோ இல்லை தனியாக நீண்ட நாள் பாவிக்கிறதுன்றது என்ன தடுக்க வேணும். 3 மாதத்துக்கு மேலே இதை தனியாக பாவிக்கக்கூடாது. நீரிழிவு நோய் இருப்பவர்கள் கருஞ்சீரக விதையை எடுக்கும்போது அவ்வப்போது நீரிழிவு பரிசோதனை செய்து கொள்வது மிக முக்கியம். சில பேருக்கு இரத்த கொதிப்பு, அதே மாதிரி அழுத்தம் இருக்கும், என்ன ப்ரெஷர் இருக்கும், அதெல்லாம் கருஞ்சீரகம் இரத்த அழுத்தத்தை குறைக்கும். கருஞ்சீரக விதை வந்து உடலில் செரட்டோனின் என்று சொல்லப்படுகிற வேதியியல் பொருளின் அளவை அதிகரிக்க செய்யும். அறுவை சிகிச்சைக்கு திட்டமிட்டு இருந்தால் அதற்கு 2 வாரங்களுக்கு முன்பே இந்த கருஞ்சீரக விதை பொடியை நாம் சாப்பிட்றது இல்லை, விதைகளை சாப்பிட்றத குறைக்க வேணும். கருஞ்சீரக விதைகள் இரத்த உறைதலை குறைக்கும், இரத்த சர்க்கரையின் அளவை குறைக்கும், சிலருக்கு தூக்கத்தை அதிகரிக்க செய்யும். தூக்கம் இல்லாதார்கள் இந்த கருஞ்சீரகத்தை பொடி செய்து சாப்பிட்டா தூக்கம் வரும். கருஞ்சீரகத்தினுடைய நன்மைகளையும் தீமைகளையும் இன்றைய தினம் நாங்கள் பார்த்தோம். பெரும்பாலான மனிதர்கள் கருஞ்சீரகத்தினுடைய குணம் தெரியாமல் அதை பயன்படுத்துறதில்லை. எனவே இன்றைய நாம் அறிந்தும் அறியாத நிகழ்ச்சியில் மருத்துவ குறிப்புகள் சார்ந்து இந்த வீடியோவை நான் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைச்சு பதிவேற்றியிருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் புதிதாக நீங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலில் பார்க்குற ஆக்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.